வரசிவ பாலம் வள்ளி லோலம் வந்தே நந்தம் ஹரிஹர மோதம் ஹம்சானந்தம் ஹசித முகம் குரு குஹ ரூபம் குப்தாகாரம் கோரக்ஷந்தம் சுரபதி சேனம் சுப்பிரமணியம் சுரவினுதம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஆடி கிருத்திகை, ஜூலை மாதம் 23ஆம் நாள் 2022வது வருடம், அதாவது இந்த மாசம் 23ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு ஆடி கிருத்திகையை கொண்டாட போறோம். ஆடி அழைக்கும், யுகாதி ஓட்டும்னு நம்ம பெரியவங்கள சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, ஆடி மாசம் பிறந்தாலே அடுத்த ஒரு 3-4 மாசத்துக்கு கண்டினியூஸா கிட்டத்தட்ட 6 மாசம்னே சொல்லலாம். அதாவது ஆடி மாசத்துல ஆரம்பிச்சதுன்னா ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி வரைக்கும் நமக்கு பண்டிகைகள் தான். எதுக்காக இந்த பண்டிகைகளை கொண்டாடுறோம் அப்படிங்கறது ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கும் பல பேத்துக்கு. நம்மளுடைய சாஸ்திர பிரகாரம், ஹிந்து தர்ம பிரகாரம் பார்த்தோம்னா உத்தராயணம் தட்சிணாயணம்னு பிரிச்சிருக்கா. தட்சிணாயணம் அப்படிங்கிறது வந்து சூரியனின் தென்முக நோக்கிய பயணம், உத்தராயணம் அப்படிங்கிறது வந்து சூரியனின் வடமுக நோக்கிய பயணம். இது நமக்கு எப்படி சார் தென்முகம் வடமுகம் எப்படி சூரியனுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா, சூரியனுடைய பாத் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போறது அப்படின்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல சூரியன் போயிட்டே இருப்பாரு. அந்த சூரியனுக்கும் மற்ற கிரகங்களுக்கும் எப்படி தொடர்புனா, ஒரு ஸ்பிரிங் இருக்கு பாருங்க, அந்த ஸ்பிரிங் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பிரிங்குக்கு நடுவுல சூரியன் போறாரு. அந்த ஸ்பிரிங் எப்படி அப்படி ரவுண்ட் ரவுண்டா போகுதோ அந்த மாதிரி தான் எல்லா கிரகங்களும் அந்த சூரியனை சுத்தி சுத்தி போயிட்டு இருக்கு. சூரியனும் நகர்ந்துட்டு இருப்பாரு, கிரகங்களும் நகர்ந்துட்டு இருக்கு. அப்படி போகும்பொழுது அந்த கீழேந்து மேல போகும்பொழுது, அதாவது அந்த ஸ்பிரிங்ல வந்து ஒரு ரவுண்டு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த ரவுண்டு மேலேந்து கீழே வந்து திருப்பி கீழேந்து மேல போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு வரும். அந்த மாதிரி வரும்பொழுது சூரியனுக்கு மிக அருகில் தட்சிணாயணம் இருக்காது, உத்தராயணம் தான் இருக்கும். அதனாலதான் உத்தராயண காலத்துல வந்து மே மாசத்துல வைகாசி மாசத்துல நம்ம ரொம்ப வெயில் இருக்கும். ஆடி மாசம் பிறந்ததுல இருந்து ஆடி மாசம் 1ஆம் தேதி ஆடி பண்டிகைன்னு கொண்டாடுறோம். இது எதுக்கு ஆடி பண்டிகை கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஆடி மாசம் அப்படிங்கிறது வந்து இந்த சூரியனை சுத்தி நம்ம பூமி வந்து சுத்திட்டு வந்துட்டு இருக்கும் போது சூரியனை விட்டு தொலைவில் போகும் நேரம் காலம் தான் வந்து இந்த தட்சிணாயணம். அந்த தட்சிணாயன காலத்துல சூரியனுக்கும் நமக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. அப்படி இருக்கும்பொழுது நமக்கு சூரியனுடைய ஒளிக்கற்றைகள் வருது வந்து கொஞ்சம் கம்மியாகும், அந்த ஹீட் கம்மியாகும். அந்த மாதிரி பீரியட்ல அது வந்து நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டா, நம்ம முன்னோர்கள் எப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, நமக்கு ஒரு வருடம் அப்படிங்கிறது வந்து 2-6 மாசமா பிரிச்சோம்னா, உத்தராயணம் 6 மாசம் தட்சிணாயணம் 6 மாசம், இது தேவர்களுக்கு ஒரு நாள். அதாவது உத்தராயணம்னு சொல்லக்கூடிய காலகட்டம் 6 மாசம் வந்து தேவர்களுக்கு பகல் பொழுது. தட்சிணாயணம்னு சொல்லக்கூடிய 6 மாசம் ஆடி மாசம் முதல் மார்கழி மாசம் முடிய தை மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் தட்சிணாயணம்னு பேரு. இந்த தட்சிணாயணம் அப்படிங்கிறது வந்து தேவர்களுக்கு இருட்டும் பொழுது அப்படிங்கறதுனால, அதாவது இருட்டா இருக்கிற பொழுது ராத்திரி டைம். இந்த ஆடி மாசம் ஏன் இவ்வளவு பண்டிகை வருது அப்படின்னு கேட்டதுனா, ஆடி மாசம்ங்கிறது வந்து நமக்கு சாயந்தர பொழுது எப்படி சாயந்தரம் அந்திசாயிர பொழுதுன்னு நம்ம சொல்லுவோமோ அது மாதிரி தேவர்களுக்கு அந்திசாயம் பொழுது. அதே மாதிரி மார்கழி மாசம் நமக்கு பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடிய விடியற்காலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நமக்கு எப்படியோ அது மாதிரி தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரம் விடியற்காலை பொழுது. அதனாலதான் அந்த பீரியட்ல சீக்கிரம் எழுந்திருக்கணும், அந்த பீரியட்ல அந்த மார்கழி மாசத்துல சீக்கிரம் எழுந்துக்கோங்க, சீக்கிரமா போயிட்டு பெருமாள் கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சாஸ்திரத்தை சொல்லியிருந்தாலும் சயின்டிபிக்கா என்ன அப்படின்னு கேட்டால்னா, அந்த மார்கழி மாசத்துல ஏற்படுகின்ற பணியானது உடலுக்கு புத்துணர்ச்சியை தரும், உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும், ஓசோனுடைய தாக்கம் அதிகரிக்கிறதுனால நமக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை இருந்ததுன்னா அந்த பற்றாக்குறை நீங்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சயின்டிபிக்கா சொன்னதை சாஸ்திரம்ங்கிற பேர்ல அந்த கடந்த பெரியவாடா சொல்லியிருக்காங்க. சரி, ஆடி மாசத்துல எதுக்கு இவ்வளவு பண்டிகை அப்படின்னா, சாயந்தர வேலை நமக்கு எப்படி சாயந்தரம் 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் நமக்கு ஒரு பரபரப்பா இருக்கக்கூடிய நேரம், எல்லாரும் வீட்டுக்கும் திரும்புற நேரம், எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற நேரம், ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே அம்மா அப்பாவை பாக்குறது, மனைவியை பாக்குறது, குழந்தைகள் கூட கொஞ்சிறது, இந்த மாதிரி ஒரு பரபரப்பா இருக்கக்கூடிய நேரத்துல டிஃபன் சாப்பிடுறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல நல்ல விஷயங்களை பேச வேண்டும் அந்தி சாயிர நேரத்துல அப்படிங்கிறதுக்காக தான் நமது முன்னோர்கள் சாயந்தர வேலைங்கிற, நமக்கு சாயந்தர வேலை மாதிரி தேவர்களுக்கு சாயந்தர வேலையான அந்திசாயிர வேலையான ஆடி மாசத்துல ஒசத்தியான அம்பாள் வழிபாட்டை செய்துள்ளார்கள். ஆடி மாதம் முழுவதும் கணபதி உபாசனை மிகவும் உகந்தது. தினமும் உங்க வீட்டுல கணபதி ஹோமம் பண்ணினா ரொம்ப விசேஷம், ஆடி மாசம் முழுவதும் பண்ணினா அவ்வளவு விசேஷம். அப்படி பண்ண முடியாதவா தினமும் கணபதி மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க, கணபதிக்கு உண்டான மந்திரத்தை தினமும் பாராயணம் செய்யலாம். என்ன மந்திரம், கணபதி அதர்வ சீரஷம் அப்படிங்கிற ஒரு வேத மந்திரம் இருக்கு. நல்ல விஷயங்களை செய்து வருவதற்காக தான் இந்த மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆடி மாசம்ங்கிறது அம்பாளுக்கு உகந்த மாதம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ஆடி வெள்ளி கிட்டத்தட்ட 5 வெள்ளி வரும், 5 வெள்ளிக்கிழமையும் அம்பாளை ஆராதனை செய்யறதும் அம்பாவை உபாசனை பண்றதும் பண்ணினா அம்பாளின் பரிபூர்ண கிருபா கடாட்சம் கிடைக்கும். அதனாலதான் ஆடி மாசத்துல இவ்வளவு விசேஷமான பலன்களை சொல்லியுள்ளார்கள். அப்படிப்பட்ட ஆடி மாசத்துல கிருத்திகை நட்சத்திரம் வருகின்ற ஜூலை 23ஆம் தேதி. அது என்ன கிருத்திகை நட்சத்திரம் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டேன்னா,
நம்ம சாஸ்திர பிரகாரம் இந்து தர்மத்துல ஒரு கதை உண்டு. முருக கடவுளை கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தாங்க அப்படின்ட்டு. முருக கடவுள் வந்து மனித நாட்டம் ஒரு ஒரு தாயோட வயிற்றுல ஜனித்து வரல. சிவபெருமானின் ஆறு முகங்கள்ல இருந்தும் வெளிப்பட்ட நெருப்பு கதிர்கள், அந்த நெருப்பு கதிர்களை தேவர்கள் கொண்டு போயிட்டு சரவண பொய்கையில அந்த நெருப்பு கதிர்களை விடுறாங்க. அந்த ஆறு நெருப்பு கதிர்கள் தான் ஆறு குழந்தைகளாக பிறக்கின்றன. அந்த அந்த ஆறு குழந்தைகளாக ஜனிக்கின்றன. அந்த ஆறு குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்பை கார்த்திகை பெண்கள்னு சொல்லக்கூடிய ஆறு பேர்கிட்ட கொடுக்கறாங்க. பார்வதி தேவியும் சிவபெருமானும் அந்த கார்த்திகை பெண்களிடம் இந்த குழந்தைகளை, ஆறு குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்பை சேர்ப்பிக்கிறார்கள். அந்த குழந்தைகளை, ஆறு குழந்தைகள், ஆறு குழந்தைகளுக்கும் தாய்ப்பால் ஊட்டி வளர்க்கின்றார்கள் கார்த்திகை பெண்கள். அந்த தாய்ப்பாலை முதன் முதலாக ஊட்டிய தினம்தான் வந்து இந்த ஆடி கிருத்திகை. முருகனுக்கு தாய்ப்பால் ஊட்டி வளர்த்ததால் கார்த்திகை நட்சத்திர தேவதைகளுக்கு முருகன் விசேஷமாக அருள் புரிந்து அவர்களை அவர்களின் பெயராலேயே கார்த்திகை நட்சத்திரம்னு சொல்லி அந்த கார்த்திகை நட்சத்திரத்துல, ஆடி மாசத்துல வர கார்த்திகை நட்சத்திரத்துல சிறப்பான வழிபாடு செய்பவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும், வெற்றி, புகழ், தனம், தானியம், அனைத்து விதமான சம்பத்துகளையும் கொடுத்து நான் வழங்கி காத்து ரட்சிப்பேன் அப்படின்னு முருக கடவுளே சொல்லியிருக்காரு. இந்த ஆடி கிருத்திகையில சந்தனத்தை அரைத்து முருகனுக்கு அபிஷேகமா பண்ணலாம், வீட்டுல விக்கிரகம் இருந்ததுன்னா. அப்படி இல்ல அப்படின்னு கேட்டா சந்தனத்தை முருக கடவுளின் படத்தில் அதை வந்து சந்தனத்தை வச்சு அதுக்கு மேல குங்குமத்தை வச்சுட்டு அந்த முருகனுக்கு உண்டான சக்கர பொங்கலை நிவேதனம் பண்ணி நல்லா செக்க செவல் இருக்கணும், நெய்யும் நல்லா ஒட்டு சக்கர பொங்கலை பண்ணி அதை அடுத்த வாளுக்கு விநியோகம் பண்ணணும். திரும்பவும் சொல்றேன், அந்த சக்கர பொங்கலை நான் மட்டும் சாப்பிடணும்னு இருக்கக்கூடாது. இந்த ஆடி கிருத்திகையில் மற்றும் ஒரு சிறப்பும் உண்டு. என்ன அப்படின்னு கேட்டேன்னா காவடி எடுப்பது. இந்த காவடி எடுக்கும் பழக்கம் எப்ப வந்தது அப்படின்ட்டு பார்த்தேன்னா, பல யுகங்களுக்கு முன்னாடி இமயமலை சாரலில் சிவகிரி சக்திகிரி அப்படின்ட்டு இரண்டு மலைகளை அகத்தியர், அகத்திய பகவான் அவர் பூஜித்து வந்திருக்கிறார். அகத்தியருடைய இருப்பிடம் பாத்தீங்கன்னா பொதிகமலை, தென்னாட்டுல இருக்கிற பொதிகைமலை. இமயமலையில ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது அப்படிங்கறதுக்காக திரும்ப பொதிகை மலைக்கு வரணும் அப்படிங்கறதுக்காக அவரு கிளம்பணும்ட்டு பிளான் பண்ணிருப்போ, அவருக்கு இந்த சிவகிரி சக்திகிரிய விட்டுட்டு வர்றதுக்கு மனசு இல்ல. இந்த இரண்டு மலைகளையும் பொதிகை மலைக்கு எடுத்துட்டு வந்துடணும் அப்படிங்கறதுக்காக அவரே கேதார மலை வரை கொண்டு வந்தாரு. அங்க வந்து அவர் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இலைப்பாரி விட்டு திரும்ப கிளம்பலாம் அப்படிங்கும் பொழுது, இடும்பாசுரன் அப்படின்ட்டு ஒரு அசுரன் இருந்தாரு. அவர் யாருன்னா சூரபத்மனுடைய நண்பன். சூரபத்மன் நாட்டம் கொஞ்சம் கொடிய செயல்களை செய்யாமல் முருகனை வேண்டி தவம் புரிந்து வந்திருந்தாரு அந்த அந்த இடும்பாசுரன். அகத்தியரை பார்த்த உடனே அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கி எனக்கு வழி நல்வழி காட்டுங்கோ, அதாவது முருகனை அடைவதற்கு எனக்கு நல்ல வழியை கொடு, காண்பிக்க வேண்டும் அப்படின்ட்டு கேட்கிறாரு யாரு, இடும்பாசுரன். அகத்தியர் முருகனின் அருள் பெற சுலபமான வழி ஒன்று கூறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சக்திகிரி சிவகிரி ரெண்டு இருக்கு, இது ரெண்டும் முருகனுடைய அம்சம், முருகனுடைய பெற்றோரின் அம்சம், இந்த இரண்டு மலைகளையும் நீ பொதிக மலைக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு ஒன்னு. இந்த இடும்பாசுரனுக்கு ஒரு டவுட், இதை எப்படி தூக்குறது, இதுக்கு வழி இருக்கா அப்படின்னு ஒன்னு, நான் உனக்கு வழி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடும்பாசுரனுக்கு முருகனின் மூல மந்திரங்களை உபதேசித்து, இடும்பாசுரன் அந்த மூல மந்திரங்களை பக்தியோடு ஜபித்தார். அஷ்ட நாகங்கள் கயிறுகளாக மாறின. பிரம்ம மந்திரம் ஜபித்தவுடன் பிரம்மதண்டம் துலாதண்டமாக மாறியது. அதாவது அந்த காவடியில வந்து கிராஸா ஒரு கம்பம் வரும்ல, அதற்கு பெயர் பிரம்மதண்டம்னு சொல்லு, துலாதண்டம்னு சொல்லுவான். பிரம்மதண்டமே துலாதண்டமாக மாறியது. அந்த கயிறாக இருந்த அஷ்ட நாகங்கள் இந்த துலாதண்டத்தின் இரு முனைகளிலும் கட்டி உரிகளாக கட்ட வைத்து, மலைகளை மந்திரத்தின் உதவியுடன் அந்த இரு உரிகளிலும் வைத்து, திருஆவினன்குடி, பழனிக்கு போனீங்கன்னா பழனிக்கு கீழே மலைக்கு கீழே திருஆவினன்குடின்னு இருக்கும், அது வரைக்கும் தூக்கிட்டு வராங்க. அங்க தூக்கிட்டு வந்து அந்த இடத்துல வச்சுட்டு அந்திசாயிரம் நேரம் வந்துடுத்து. அதனால இடும்பாசுரன் என்ன பண்றாரு, அந்த இடத்த அந்த மலைகளை அங்க வச்சுட்டு அவரு சந்தியாவந்தனம் முதலியா நித்திய அனுஷ்டானங்களை செய்து விட்டு திரும்பவும் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்றாரு. அந்த மலைகளை தூக்க முடியவில்லை, அந்த மந்திரங்கள் செயலற்று போகின்றன. அகத்தியரும் அதை ட்ரை பண்றாரு. அந்த டைம்ல மலை மேல இருந்து ஒரு குழந்தை ஒண்ணு சொல்றது, என்ன தூக்க முடியலையா இடும்பா அப்படின்னு கேக்குறது. அந்த குழந்தை சிரிக்கிறது. சிரிச்ச உடனே உடனே இடும்பருக்கு கோபம் வந்துட்டு அந்த குழந்தைய அடிக்கிறதுக்காக போறான். அந்த இடத்துல அவர் தடுக்கி விழுந்துடுறாரு. அவர் விழுறத பார்த்துட்டு இடும்பனுடைய மனைவி இடும்பி அந்த குழந்தையிடம், நீ யாருன்னு தெரியல, என் புருஷனை காப்பாத்து, என் கணவரை காப்பாற்று அப்படின்னு அந்த இடத்துல அந்த கையில இருக்கிற கோல் குச்சி வேலாக மாறி அந்த கந்தன் அங்க காட்சி கொடுக்கிறான். இந்த இரு மலைகளை பிரம்மதண்டத்தில் உரிகளாக கட்டி தூக்கிட்டு வந்ததுனால காவடி எடுக்கும் பழக்கத்தை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியது இடும்பாசுரன் தான். இன்னைக்கும்
அந்த காவடி எடுக்கும் பழக்கம் முதன்மையாக செயல்பட்டு வருவது, முதன்மையாக செய்யப்படுவது பழனியில் மட்டுமே. அப்பேற்பட்ட அந்த கந்தனை அந்த ஆடி கிருத்திகையில தன்னுடைய தன்னை வளர்த்த தாய்மார்களுக்கு அந்த கந்தன் செய்யும் ஒரு கைங்கரியம், அந்த கந்தன் செய்யும் ஒரு உபசாரம். அந்த காடி கிருத்திகையில நாமும் அந்த கந்தனை வழிபட்டு வர, அந்த கந்தனை வளர்த்த அந்த ஆறு கிருத்திகை பெண்களையும் வழிபட்டு வர கந்தனின் பரிபூர்ண அருள் நமக்கு கிட்டும் என்பதை சொல்லி. இதுல என்ன ஒரு விசேஷம், எதுக்காக இந்த ஆடி கிருத்திகை அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கும் எல்லாத்துக்கும். நீங்க எல்லாமே சாஸ்திரமா சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு, இதுல ஒரு சின்ன சூக்ஷ்மமா இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டேன்னா, மார்ச் மாசம் 8ஆம் தேதி, மார்ச் மாசம் 2வது ஞாயிற்றுக்கிழமை உலகம் முழுவதும் விமென்ஸ் டே கொண்டாடுறோம், மதர்ஸ் டே கொண்டாடுறோம். ஃபாரின் கல்ச்சர் ஒரு நாளைக்கு அம்மாவையோ அப்பாவையோ கொண்டாடினா போதுன்ட்டு. ஆனா நம்ம ஹிந்து தர்மத்தை பொறுத்த வரைக்கும் நித்தியமும் நமது பெற்றோர்களை வழிபட வேண்டும், தினமும் நம்ம பெற்றோர்களை வழிபட வேண்டும் அப்படிங்கறதுக்காக தான் ஆடி மாசம் முழுவதும் அம்மாவுக்காக தந்தைக்காக தாயாருக்காக அப்படின்னு சொல்லி இந்த காவடி எடுக்கிற பழக்கத்தை கொண்டு வந்தோம். காவடி எடுக்கிறது மட்டும் இல்ல, ஆடி கிருத்திகை, ஆடி கிருத்திகையில இந்த கிருத்திகை பெண்களை வழிபடுவதன் மூலமாக முருகனே தன்னை வளர்த்த மாற்றாந்தாய், அதாவது மாற்றாந்தாய்னா வளர்ப்பு தாயை, வளர்ப்பு தாய்மார்களை கௌரவிக்கும் செயலாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதன் மூலமாக நமக்கு உள்ளர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க என்ன வயசானாலும் சரி, எத்தனை பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் சரி, பெற்றவர்களை மதிக்காதவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவது கடினம், பெற்றவர்களை மதித்தவர்கள் முருகனை போல் பெரிய உயரத்துல போய் அமர முடியும் அப்படிங்கறத புரிய வைக்கிறதுக்கு தானே தவிர, இந்த ஆடி கிருத்திகையில நீங்க போய் கூழ் ஊத்துறது இதெல்லாம் பண்றதுனால எந்த விதமான பலன் உங்களுக்கும் ஏற்படுறதுக்கு பெருசா வாய்ப்பு இல்ல. அப்பா அம்மாவை மதிக்காதவங்க என்ன தெய்வத்துக்கு போய் பண்ணினாலும் ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. அதை சொல்றதுக்கு தான் இந்த ஆடி கிருத்தியை கொண்டாடுறமே தவிர, அதை இம்ப்ளைடு மீனிங்கா சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். எதையும் நம்ம முன்னோர்கள் வந்து இலைமறை காய்மறையாக தான் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் ஓபனா சொல்றதுக்கு அவர்கள் நமக்கு முன்னோர்கள் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை கொண்டு வரவில்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, நமக்கு அறிவு வளரணும் அப்படின்னு கேட்டா நமக்கு அவர்கள் சொல்லும் விஷயத்தை அறிவுபூர்வமாக உணரும் வரையில் நமக்கு அறிவு வளராது. அந்த அறிவுபூர்வமாக உணர்த்துவதற்கு தான் இந்த ஆடி கிருத்திகை பண்டிகையை நமது முன்னோர்கள் நமக்கு வழங்கியுள்ளார்கள் என்பதை சொல்லி, இந்த ஆடி கிருத்திகையானது வருகின்ற ஜூலை மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை அன்று ஆடி கிருத்திகை வருகின்ற காரணத்தினால அன்று முழுவதும் உபவாசம் இருப்பவர்கள் சாப்பிடாம இருக்கலாம், உப்பு போடாம சாப்பிடலாம், இல்ல வெறும் பால் பழம் மட்டும் சாப்பிடலாம். இந்த மாதிரி இருந்துவிட்டு அன்னைக்கு சாயந்தரம் முருகன் கோயிலுக்கு சென்று அந்த கோயில்ல போறதுக்கு முன்னாடியே முடிஞ்சா அந்த கோயிலே பணத்தை கட்டி சக்கர பொங்கல் நிவேதனம் பண்ணலாம், இல்ல வீட்டுல இருந்து பண்ண முடிஞ்சா பண்ணி கொண்டு போய் அந்த கோயில் அக்செப்ட் பண்ணினாங்கன்னா கோயில கொடுத்து நிவேதனம் பண்ணி மக்களுக்கு விநியோகம் செய்யலாம். இதன் மூலமாக சம தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார்கள் நமது முன்னோர்கள். எல்லோரும் எண்ணினம் அப்படிங்கறத சொல்றதுக்காக தான் அங்க போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நான் மட்டும் சாப்பிடணும் அப்படிங்கிற செல்பிஷ்னஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான். இதன் மூலமாக இந்த ஆடி கிருத்திகையில் அந்த முருகனையும் அந்த முருகனை வளர்த்த ஆடி கிருத்திகை பெண்களையும் வழிபட்டு முருகனின் பரிபூர்ண அருள் பெற்று நமக்கு ஆரோக்கியம், பலம், தேஜஸ், ஆயுள், பணம், புகழ் அனைத்தும் ஏற்பட வேண்டும் எனும் நமது பிரார்த்தனையாக அந்த முருகனின் பாதார வந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் அடியனின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.